வாமா உக்கர் உக்கார எப்படி பேசாம இருங்க நீ உக்கார நீங்களும் உட்காருங்க டேய் பொண்ண பாத்துக்கடா பெண்களுக்கு உங்க ஆபீஸ் சிஸ்டம் எப்படிங்க? ஓவர் டைம் பார்த்தா டபுள் பேமெண்டா? சேச்சே அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்போ ஓடியே இல்லையா? நான் பாஸ்க்கு பிஏ நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லா வேலையும் பார்த்துட்டு எந்த வேலையும் பெண்டிங் வைக்காம முடிச்சிட்டு கிளம்பணும். இப்போ அது இந்த மாதிரி லேட் ஆகும். எனக்கு ஓடி பார்த்தா எக்ஸ்ட்ரா சம்பளம் எல்லாம் கிடையாது. பாஸோட குட் புக்ஸ்ல நமக்கு இடம் கிடைக்கும். வந்ததுக்கு போய் புடவை மாத்திட்டு வா. ஆ பரவாயில்லைங்க, இப்படி கேஷுவலா இருந்தாலும் சரி. இனி போய் புடவை எல்லாம் மாத்திக்கிட்டு. ஆமாமா, அப்புறம் அதுக்கு வேற லேட் ஆகும். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏங்க வீட்டு ஆம்பளைன்னு தான் பேரு, இப்படி பேசுறவங்க வாயெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தா எப்படி? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணணுமா? பொண்ணு வந்தாச்சு இல்ல, பார்க்க வேண்டியதை பார்த்து பேச வேண்டியதை பேசி காலகாலத்துல வீட்டு கிளம்ப வேண்டாமா? அம்மா, நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட சொல்லியாச்சுன்னு தரகர் சொன்னார்ல. என்ன கண்டிஷன்? அது தரகர் உங்க கிட்ட சொல்லிட்டு தான் சொன்னாரு. தரகர் நிறைய சொன்னார். பொண்ணு பேர் அபிநயா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க, எப்பவும் பாத்துக்கிட்டே இருக்கலாம், நல்ல படிச்சவங்க, நல்ல வேலையில இருக்காங்க, கூட பிறந்தவங்க இத்தனை பேர். இதுல கண்டிஷன்ஸ் எதுவுமே இல்லையே, வெறும் தகவல்கள், புள்ளி விவரங்கள். என்னம்மா ஒத்துரு ஒத்துரு பாத்துக்கிறீங்க? பழக்கத்துக்கு மாறால இருக்கு, எங்களை உட்கார வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறது. மிஸ் அபி என்ன விஷயம் சொல்லுங்க. தரகர் ஒருவேளை எங்க கிட்ட சொல்லிட்டு நாங்க மறந்துருக்கலாம். என்ன கண்டிஷன்? கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே குழந்தை பத்துக்க கூடாதா? வ்யவஸ்தை கட்டவனே, சபையில உட்காந்து பேசுற பேச்சா இது? அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்பெல்லாம் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுறாங்களாம். தயவு செய்து பேசாம இருக்கீங்களா? சொல்லுமா என்ன கண்டிஷன்? அது ஒண்ணு இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் தொடர்ந்து வேலைக்கு போவேன். வெரி குட், வெரி குட். என் குடும்பத்துல இப்போதைக்கு நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன். ஆனந்தியும் மனோகரும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு என் சம்பளம் தேவைப்படும். அதனால நான் என் சம்பளத்தை என் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். இது ஒண்ணு மட்டும்தான் என்னோட கண்டிஷன். Thank you.
என்ன ஒரே அமைதியா இருக்கீங்க, யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. ஏமா, நீ படிச்ச பொண்ணு தானே? ஆமா. காலேஜ் வரைக்கும் போய் நீ என்ன படிச்ச? என்னமா சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகுதோ அதுல இருந்து அவளுக்கு எது குடும்பம் தெரியுமா? தாலி கட்டினவனோட குடும்பம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணோட குடும்பம். தாலி கட்டின உடனே நீ எங்க வீட்டு பொண்ணாயிடுவ? அப்புறம் எப்படிமா உன் சம்பளத்தை சொலையா கொண்டு உங்க வீட்டுல கொடுப்ப? என் புருஷன் வீடுதான் என்னோட எதிர்கால குடும்பம்னு எனக்கும் தெரியும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இத்தனை நாளா என்ன தாங்கி வச்சிட்டு இருந்த குடும்பத்தை நான் அடுத்த நிமிஷமே மறக்க முடியுமா? என்ன ஆளாக்குனவங்களுக்கு நான் உதவ வேண்டாமா? அது என்னோட கடமை தானே. என்னமா பேசுற நீ? புருஷனோட எங்க வீட்டுலதான் இருப்ப, எங்க வீட்டுலதான் சாப்பிடுவ, எங்க வீட்ல இருந்துதான் ஆபீஸ்க்கு போவ, ஆனா சம்பளம் மட்டும் இங்க குடுக்கறேன்னு சொல்ற. எந்த ஒரு நியாயம் இது? நியாயம் அநியாயம் இல்லைங்க, நான் சொல்றது என்னோட நிலைமையை. இது கொத்துக்கிற மாப்பிள்ளையை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறது என்னோட கண்டிஷன். இதை உங்ககிட்ட சொல்லி நீங்களும் சம்மதிச்சிட்டீங்கன்னு அந்த தரகர் சொன்னாரே. அம்மா, தரகர் இந்த மாதிரி கண்டிஷன் எதுவும் எங்க கிட்ட சொல்லலையம்மா. சார், தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் தரகர் கிட்ட தெளிவா சொல்லியிருந்தேன். என் கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம். இல்லாட்டி வெளியில போங்கன்னு சொல்றியம்மா. சாச்சா, நீங்க ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? வேற எந்த மாதிரி பேசுறது? இவ்வளவு நேரம் எங்களை காக்க வச்சுட்டு மகாராணி மாதிரி லேட்டா அழைச்சிட்டு வந்த, என்ன பெருசா கண்டிஷன் எல்லாம் போடுற? இத பாரு கண்ணு, கொஞ்சம் மெதுவா பேசு. அந்த பொண்ணு உன்கிட்ட ஏதாவது அவமரியாதையா நடந்துச்சா? அதோட நிலைமையை அது சொல்லுச்சு. என்ன பெரிய நிலைமை இத பாருமா, என் தம்பி ராஜா மாதிரி அவன் போடுவான் 1000 கண்டிஷன்ஸ், இவன் என்னமோ அவனுக்கு கண்டிஷன் போட்டுட்டு இருக்கா. மனசுல என்ன பெரிய அள்ளி ராணி நினைப்பா? சீதா, சும்மா இருக்கு. என்ன யாடுக்குறீங்க? நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அதானே சீதா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?
யாராவது ஒருத்தர் நிதானமா பேசுங்க. கரெக்ட். என்னயா கரெக்ட்? ஏமா விட்டா இந்த வீட்ல பூனை குட்டி கூட எங்களுக்கு யோசனை சொல்லும். டேய் பாஸ்கரா எழுந்திரே போலாம். என்னம்மா? என்னடா என்னம்மா நொண்ணம்மா? டேடே உன் அழகுக்கும் அந்தஸ்துக்கும் பொண்ணுங்க கியூவில் நிற்கும். எந்திரிடா தட்டெடுத்துட்டு வாங்கடி. என்னங்க நில்லுங்க. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை. அம்மா தரகர் எதுவுமே என்கிட்ட சொல்லலம்மா. ஒரு அப்பா மாதிரி சொல்றேன். உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பா. நீ நல்லா இருப்ப. காட் பிளஸ் யூ. அம்மா அவங்க எல்லார் சார்பிலையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாரு பரவாயில்ல பாஸ்கர், நீ ஸ்மோக் பண்ண. ஆனா உனக்கு நல்லா தெரியும் எனக்கு சிகரெட் பிடிக்கிறது பிடிக்காதுன்னு. சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டாம். அப்படி இருந்தும் ஏன் பத்த வச்சு? அட்லீஸ்ட் அப்பவாவது நீ என் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன்னு ஒரு ஆசை. படுக்க போகல? படுக்கணும். என்னப்பா இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு? வருத்தப்படுறியா இல்ல எரிச்சல் படுறியா? எரிச்சல் தான். டைம் வேஸ்ட். நாம இங்க அங்க போனோம்ல, அதுக்கான பணம் வேஸ்ட். மொத்தத்துல நடந்த குழப்பத்துல எரிச்சல் தான். அது அவங்க தப்பு இல்லடா.
அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் தரகர் நம்ம கிட்ட சொல்லல. தரகர் சொல்றது இருக்கட்டும் பா, அது என்ன நான்சென்ஸான கண்டிஷன்? அதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? எல்லாமே தப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் பணம் அங்க போகுமா? எவ்வளவு அகங்காரமா பேசுறா. அவ நினைச்சிட்டு இருக்க நான் நெளிச்சவனா? அறிவு கட்ட தரமா பேசாத. அந்த பொண்ணோட குடும்ப சூழ்நிலையை தான் தெளிவா சொல்லிடுச்சு இல்ல? என்ன நான்சென்ஸ் பா, அவளுக்கு பிறகு ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க, ஆட்டுக்குட்டி மாதிரி தலையை குனிஞ்சிட்டு ஒரு தம்பி, அவங்க வந்துட்டா அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அது நன் ஆஃப் யுவர் பிசினஸ், அது உனக்கு அனாவசியம். அவங்க யாரும் சம்பாதிக்கல, நான் ஒத்தி தான் சம்பாதிக்கிறேன்னு தெளிவா சொல்லிடுச்சு இல்ல? இது பாருங்கப்பா, நான் சொல்ல வேண்டியது ஒரு பாயிண்ட் தான். அவளை கல்யாணம் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் எனக்கு சொந்தம் ஆயிடுது. கண்டிஷன்ஸ் போட வேண்டியவன் நான். பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, நல்ல அறிவு, நல்லா பேசுறா. ஆனா அவகிட்ட இருந்து -7500 பார்த்தாக்க, அதுவும் மாசம் மாசம் 7500, எனக்கு அது சரிப்படல. டேய், அதனால தான் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல. டேய் 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 டேய், நீ பேசுறது ரொம்ப கொடுமையா இருக்கடா. காசு, பணம், பொருள், இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். ஆனா கல்யாணம், அது உனக்கு கொடுக்கற உறவு, அது மூலமா உனக்கு வர சொந்தங்கள், மன நிம்மதி, இதெல்லாம் ஆத்மார்த்தமான விஷயங்கள் தான். உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் டிசைட், நீ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். விட்டமின் எம், மணி. எனக்கு பணம் தான் முக்கியம்ப்பா. ரொம்ப தப்பான எண்ணத்துல இருக்க பாஸ்கர். நீங்க அப்படிதான் பேசுவீங்க, ஏன்னா நீங்க பணத்து மேல மரியாதை வச்சதே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நீங்க நிறைய வேலை பார்த்துருக்கீங்களா? சோறு மட்டும் சாப்பிட்டா போதாது பாஸ்கர். உன் பேச்சில் செயல்ல எத்தனை தடவை என்னை இன்சல்ட் பண்ணிருக்க. பரவாயில்ல, நீ பையன்டா, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால உனக்கு நல்லது சொல்லாம என்னால இருக்க முடியாதுடா. என்ன சொல்லணும்? பணத்துல நீ குறியாரு, சம்பாதி, மிச்சம் பண்ணு, அதை பத்தி எதுவும் இல்லை. ஆனா பொண்டாட்டியை செலக்ட் பண்ற விஷயத்துல பணத்தை மறந்துடு. வரப்போறவன் நல்லவளா குணமுள்ளவளா இருக்கணும், நம்ம எல்லாருக்கூடிய அன்பா இருக்கணும், அதுதாண்டா வாழ்க்கைக்கு முக்கியம். அன்பு இருந்தா போருமா, வயிறு நிறைஞ்சிருமா? நான் உங்ககிட்ட பிரியமா இருந்து சோறு போடாம இருந்தா ஒத்துப்பீங்களா? இல்ல ஒரு ஆர்குமெண்ட்காக கேக்குறேன். அன்பு இல்லாம என்ன உட்கார வச்சு, இல நிறைய சாப்பாடு போட்டு வச்சு, அதை நான் சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாதுடா. இப்படி சுத்தி வலிச்சு பதில் சொல்லாதீங்க, நேரடியா பேசுங்க. சரி, நேரடியா பதில் சொல்றேன். இன்னைக்கு பார்த்த அந்த அபிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம்பளத்துக்காக உங்க அம்மா பேச்ச கேட்டு அவளை ஒதுக்கன ஒதுக்குன உனக்கு தான் நஷ்டம். ஆனா எனக்கு பணம் வேணும், பணம். மாசம் 7500, அதை வச்சு எவ்வளவு திட்டங்கள்லாம் போட்டு வச்சிருக்கேன், எல்லாம் நிறைவேறணும். இது பாருங்கப்பா, நான் வசதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். உங்களை மாதிரி என்னால இருக்க முடியாது பாஸ்கர். அப்பா பிளீஸ், உங்ககிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்துன்னு வச்சுக்கோங்க. உங்க பேச்சு நான் மீறுவேனா? நல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அறுவை எல்லாம் தாங்கிக்கிட்டு உங்க காலடியிலே விழுந்து கிடப்பேன். பணம் இல்லாதனால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. ஃபெயிலியர் ஒரு நிலைமை. உங்க வயசு ஆகும்போது நான் பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் இப்படி கால்குலேட்டிவா இருக்கேன். ஏன்னா இதான் அதுக்கு ஒரே வழி. பாஸ்கர், நான் இப்ப உங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அது வாழ்க்கைய அதனால நான் சொல்றது கேளு. அபி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிடாத. அபிய கல்யாணம் பண்ணிக்க, உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா. பிளீஸ் நான் சொல்றத கேளு. அப்பா, அபி பிளஸ் 7500 நான் கட்டிக்கிறேன். கண்டிஷன்ஸ் தான் போடுறால, அதனால இந்த விஷயத்த நான் விட்டுட்டேன். நீங்களும் விட்டுருங்க. வானத்துல ஏதாவது பறக்கம் திட்டு வரதான் பார்த்துட்டு இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் அறுவை அட்வைஸ். குட் நைட். என்னமா? நம்ம மொனக்கடை இருக்குல்ல. எந்த மொனை?
இப்படி கேட்டா எப்படி? நம்ம காம்பவுண்ட் விட்டு வெளிய போய் இடது பக்கம் போறீங்கனா ஒரு சந்து வரும்ல அந்த முனை. இடது பக்கம் போய் திரும்பி நம்ம மணிக்கடை. அந்த கடைக்காரன் பேர் மணியா? அவன் பொண்டாட்டி பேர் மணிமா. பொம்பளைங்க யாரும் மணின்னு பேர் வச்சுக்க மாட்டாங்களே. அது வந்துமா அவன் பொண்டாட்டி பேர் மணிமேகல. எல்லாரும் மணி மணின்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி அவர் பொண்டாட்டி பேரெல்லாம் தெரியும்? எல்லாம் தற்செயலா தெரிஞ்சுக்கிட்டதாம்மா. சரி சரி பாத்து, அப்புறம் வேற என்னென்னமோ தற்செயலாம் நடந்துட போகுது. ஏன்னா தோல்ஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? நோ கமெண்ட்ஸ். சரியான வழுக்கல் பார்ட்டியா இருப்பார் போல இருக்கு. ஆமா, நீங்க என்ன இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? சிஸ்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு. எனக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது தோல்ஸ். நீங்கள் இந்த கம்பெனியில் டிராஃப்ட்ஸ்மேனாக இருக்கீங்க, அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறீங்க, சமயத்தில் லேடிஸ் வேலையெல்லாம் பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன கெப்பாசிட்டியில் இங்கே ஒர்க் பண்ண? என்ன எதுக்காகமா கூப்பிட்டீங்க? ஓ, நம்ம எங்கே விட்டோம்? ஆ, மொனக்காடு ஓனர் பொண்டாட்டி பேரு மணிமேகலை. அதை நீங்கள் தற்செயலாக தெரிஞ்சுக்கிட்டீங்க, அங்கே தானே? என்ன எதுக்குமா கூப்பிட்டீங்க? சொல்கிறேன் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. அங்கே இப்போ சூட ஆம வடை போட்டிருப்பான். நீங்க என்ன பண்றீங்க? நாலு ஆம வடை வாங்குறீங்க, கூடவே இந்த சிகப்பு கலர் சட்னி கொடுப்பான். அதை அப்படியே முகத்துல விட்டறிஞ்சிட்டு இந்த பச்சை கலர் சட்னி இருக்கும்ல, கொத்தமல்லி சட்னி, அதை வாங்கிட்டு வரீங்க. வடை சுட சுட இருக்கணும், என்ன? போய் வாங்கிட்டு வாங்க. சரி உஷா கண்ணு, அப்படியே எனக்கு ஒரு நாலு வடை வாங்கிற சொல்லேன். உங்களுக்கு எதுக்கு நாலு வடை? கலை வாங்கி ரெண்டு, எனக்கு ரெண்டு. முத்தப்பா, கலைவாணிக்கு மட்டும் ரெண்டு வடை வாங்கிட்டு வாங்க. பரவாயில்ல கண்ணு, நான் அங்கேயே வாங்கிக்கிறேன். கிருஷ்ணன் சார், நம்ம பாஸ் இருக்காருல்ல, இந்த சத்தியமங்கலம் காட்டுல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதா இருக்காரு. அங்க உங்களதான் சைட் சூப்பர்வைசரா போடணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இருக்கட்டுமே, கலைவாணி வந்து அங்கே நான் போய்க்கிறேன். கன்றாவி கன்றாவி, எல்லாம் என் தலை எழுத்து. கலைவாணி, சத்தியமங்கலம் காட்டுக்கே போயிடலாமா? நான் உங்க கூட வரல சார். என்ன துல்ஸ், ரொம்ப அமைதியா இருக்கீங்க. என்ன பேச சொல்றீங்க? எவ்வளவோ பேசலாம், அதுலயும் உங்க கலீக் அழகான கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு உங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கும் போது விஷயமே இல்லாம விடிய விடிய பேசலாம். ஸ்வீட் நதிங்ஸ் ஆர் ஸ்வீட் நான்சென்ஸ், அதெல்லாம் மனசுல தோணணுங்க. ஏன் தோணல? அது எப்படி தோணாம இருக்கோ? நீங்க என்கிட்ட ஏதாவது கேள்வி கேளுங்க. என்ன கேள்வி? மை காட், நீங்க என்கிட்ட என்னெல்லாம் பேசலாம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஏ உஷா, காலையில வந்த உடனே முத்தப்பாவை விட்டு வடை வாங்கிட்டு வர சொன்னீங்களே, ஏன் நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடலையா? ஐயோ பாவம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்தீங்கன்னா அப்புறம் வயிற்றுல அல்சர் ஃபார்ம் ஆயிடும். பிளீஸ் டேக் கேர் உஷா அப்படின்னு பேசிக்கிட்டே போலாம் இல்லையா? அது எப்படிங்க, நீங்க வீட்டுல நல்லா சாப்பிட்டு இங்கேயும் வந்து ஏதாவது குறிச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். போச்சுடா, இந்த ஆள் வேலைக்காக மாட்டான் போல இருக்கு. அம்மா, நீங்க கேட்ட ஆமா வடை பச்சை கலர் சட்னி. தேங்க் யூ. ஏ கலைவாணி, வா வா வா, உனக்காக மட்டும் ரெண்டு வடை இருக்கு, வந்து எடுத்துக்கோ. இந்தாங்க தோல்ஸ், நீங்களும் சாப்பிடுங்க. எடுத்துக்கோ. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங. ஏ தோல்ஸ், மீதி வடையெல்லாம் எனக்கு அதில் கை வைக்க கூடாது. அப்புறம் அபி, வாட் ஹேப்பன்ட்? What happened? என்ன? ஒண்ணுமே தெரியாத மாதிரி வாட் ஹேப்பன் கேக்குற? என்ன மேட்டர்? பொண்ணு பார்த்த விஷயம் என்னாச்சு? ஓ, அதுவா? நான் அப்புறம் சொல்றேன். என்ன விளையாடுறியா? என்னன்னு சொல்லு அபி, கேட்டுட்டு இருக்கேன்ல. இத பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சிட்டு சொல்றேன். அபி, என் பொறுமைய சோதிக்காத, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? உஷா ப்ளீஸ். என்ன நீ ரொம்ப ஓவரா பந்த பண்ணிக்கிட்டு இருக்க? நேத்து பொண்ணு பார்த்த மேட்டர் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல்ல நான் எவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கேன் தெரியுமா? நீ என்னடா, நான் சீக்கிரம் சொல்லு என்னாச்சு. சொல்லட்டுமா? உனக்கு அறிவே இல்ல. ஏன் பின் என்னடி முட்டாள்தனமான ஒரு கண்டிஷன்? பொண்ணு பார்க்க வரப்போவே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டா எந்த ஆம்பளைதான் ஒத்துக்குவான்? கல்யாணத்துக்கு முன்னாலே இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறாளே, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கண்டிஷன் போடுவாளோன்னு மிரண்டு போயிட மாட்டான். அதுக்காக எங்க அம்மா கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்க எல்லாரையும் நான் விட்டுற முடியுமா? நோ அபி, ப்ளீஸ் அபி, ப்ளீஸ் ஸ்டாப் இட். எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு டயலாக ரெடியா வச்சிருக்க நீ. நான் சொல்ற படிக்க இல்ல, எதுவும் பேசாத. இந்த கண்டிஷன் புண்ணாக்கு எதுவும் வேண்டாம். நீ தாண்டா என் புருஷன் கழுத்த நீட்டு தாலி கட்டிக்கோ. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு போடுவோம் கண்டிஷனை. எந்த ஆம்பளையால மறுத்து பேச முடியும்? சீ, நல்ல குடுக்குற ஐடியா. என்ன சீ, நான் என்ன அசிங்கமாவா பேசுறேன்? இட்ஸ் ட்ரூ, பொண்ணோட மிகப்பெரிய ஆயுதமே ஆம்பளைக்கு அவ மேல இருக்கிற மயக்கம் தான். அதை யூஸ் பண்ணி கொண்டேன். உஷா, வர வர உனக்கு வெவஸ்தையே இல்லாம போயிட்டு இருக்கு. நோ அபி, நான் பேசுறதுல உண்மை இருக்குன்றத உன்னால மறுக்க முடியாது. இங்க பாரு, உன கல்யாணம் பண்ணிக்க போறவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் உன் அழகுக்கும் சிரிப்புக்கும் அடிமை ஆயிடுவான்.
நீ உன் குடும்ப நிலைமை எடுத்து சொல்லி இந்த மாதிரி மாச மாச சம்பளத்தை என் குடும்பத்துக்கு தான் கொடுக்க போறேன்னு சொன்னா அவன் நிச்சயம் தலையாட்டுவான். சோ திஸ் இஸ் தி ரைட் வே. யோ கடவுளே, என்ன அபினி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? பெரிய பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் கவர்ந்த கதை தெரியுமா உனக்கு? சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாரு, உனக்கே தெரியும். உன் சம்பள மேட்டர் எல்லாம் வெறும் தூசு. நான் சொல்றதுதான் சிம்பிள் அண்ட் ஈஸி வே. அதை ஃபாலோ பண்றத விட்டுட்டு பொண்ணு பார்க்க வரவன் கிட்ட காஃபி ட்ரேவோட உன் கண்டிஷனையும் சேர்த்து நீட்டினா அவன் மிரண்டு போகாம வேற என்ன பண்ணுவான்ற? இது பாரு உஷா, நீ வந்ததுல இருந்து வேலையே பார்த்த மாதிரி தெரியல. போ கொஞ்சம் வேலையும் பாரு. அப்போ இனிமே உன் கல்யாண பேச்சு எடுக்க வேணாம்றியா? சரிமா, நான் எடுக்கவே மாட்டேன். இது பாரு உஷா, எனக்கு என்னமோ என் கல்யாணம் நடக்கிற மாதிரி தோணல. அத பத்தி நான் கவலைப்படுறதும் இல்ல. நான் இப்படியே இருந்துட்டு போறேன்.